வணக்கம். நீர்வரத்து அதிகரிப்பால் கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு. சிவகங்கையில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் 2000 வாழைகள் சேதம். வயநாடு பேரிடர் நிவாரண நிதிக்காக சின்னமனூரில் மொய் விருந்து என தமிழ்நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகளை உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மின்சார ரயில் சேவை வழக்கம்போல் இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை காலை மற்றும் மாலையில் குறிப்பிட்ட சில நேரங்களில் ரயில்கள் ரத்து மற்றும் மாற்றம் செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்தது. எனினும் தாம்பரம் முனையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடையாததால் 18ஆம் தேதி வரை ரயில்கள் ரத்து நீட்டிக்கப்பட்டது. இதனால் ரயில் பயணம் மேற்கொள்ளும் பொதுமக்கள் பெரிதும் சிரமமடைந்தனர். இந்நிலையில் தாம்பரம் முனையத்தில் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்தால் மின்சார ரயில் சேவை வழக்கம்போல் தொடங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் சுமார் 2000 செவ்வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. இதனால் 15 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். ஈரணிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி விவசாயி அப்துல் காதர் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளார். பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டது. கொடிவேரி அணையை காண காலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பவானி ஆற்றில் சுமார் 650 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பவானி சாகர் அணையிலிருந்து அதிகளவு தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளது. இதனால் கொடிவேரி அணைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர். அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே ராயப்பன்பட்டியில் புனித பணிமய மாதா ஆலய திருத்தர திருவிழா மற்றும் தேர்பவனி நடைபெற்றது. மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணி பாப்புசாமி, பங்கு தந்தை ஞானப்பிரகாசம் ஆகியோர் புதிய தேரை புனிதப்படுத்தி திருப்பலி செய்து தேர் திருவிழாவை தொடங்கி வைத்தனர். தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தேரை வடம்பிடித்து இழுக்க முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே குத்தகை நிலத்தில் சென்ற அமைத்திருந்த மின்வேலியில் சிக்கி முதியவர் உயிரிழந்த சம்பவத்தில் நிலத்தின் குத்தகைதாரர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சிறுவாடி கிராமத்தைச் சேர்ந்த மாதவன் தனது நிலத்தை பார்வையிட சென்றபோது அருகிலிருந்த நிலத்தில் சென்ற மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நிலத்தின் குத்தகைதாரர்களான ஐயனார், ராஜகுமாரன், கோதண்டராவன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட SP தீபக் ஸ்வாஜ் எச்சரித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் கெட்டுப்போன பிரெட் வழங்கிய இனிப்பகத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளரின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் இயங்கி வரும் பேக்கரி கடையில் ராஜேஷ் என்பவர் வாங்கிய பிரெட்டில் பூஞ்சை பாதிப்பு இருந்துள்ளது. இதுகுறித்து கடை ஊழியர்களிடம் முறையிட்டு முறையான பதிலளிக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் உறவினர்களுடன் சேர்ந்து கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தகவலறிந்த நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டோரை கலைந்து போக செய்தனர். தரமற்ற பிரெட்டை உணவு பாதுகாப்புத்துறை சோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கொள்ளிடம் ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளியவர்களை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். கொள்ளிடம் ஆற்றில் விளாங்குடி பகுதியில் 2 சக்கர வாகனத்தில் சாக்கு பைகளில் மணல் அள்ளி சென்று கொண்டிருந்தவர்களை விளாங்குடி கிராம மக்கள் மடக்கி பிடித்தனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து மணல் அள்ளிய சாக்கு பைகளை தீயிட்டு பொதுமக்கள் கொளுத்தினர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டதற்கு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். கொடைக்கானல் கரடிச்சோலை அருவி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த இளைஞர்களுக்கு வனத்துறையினர் அபராதம் விதித்தனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுற்றுலா பயணிகள் செல்லும் இடமாக கரடிச்சோலை அருவி பகுதி இருந்து வந்தது. காட்டு எருமைகளின் வாழ்விடமாக மாறியதால் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்தது. இந்நிலையில் திண்டுக்கல்லிலிருந்து சுற்றுலா வந்த 14 இளைஞர்கள் இந்த பகுதிக்குள் நுழைந்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து அவர்களை வெளியேற்றி தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர்.
சேலத்தில் ஜெயின் சமூகத்தினரின் கோயிலின் பூட்டை உடைத்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி ஆபரணங்கள் திருடப்பட்டுள்ளன. செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள கோயிலை திறப்பதற்காக ஊழியர்கள் சென்றுள்ளனர். அப்போது கோயிலின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் சாமிக்கு அணிவிக்கப்பட்டிருந்த வெள்ளி ஆபரணங்கள் உட்பட சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் திருடப்பட்டது தெரியவந்தது. குடியிருப்புகள் அதிகம் நிறைந்துள்ள பகுதியில் நடந்த கொள்ளை குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தஞ்சையில் அவ்வை பண்பாட்டு இயக்கத்தினர், பிரதமர் மோடி, ராகுல்காந்தி, முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் படத்தை முகமூடியாக அணிந்து கையெழுத்து இயக்கம் நடத்தினர். விவசாயிகளுக்கு எந்த வரியும் இல்லாமல் பெட்ரோல் லிட்டர் 55 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் 45 ரூபாய்க்கும் வழங்க அவர்கள் கோரிக்கை வைத்தனர். பிரதமர் மோடி, ராகுல்காந்தி, தமிழக முதல்வர், எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரின் கவனத்தை விவசாயிகள் பக்கம் திருப்புவதற்காக அவர்களின் படத்தை முகமூடியாக அணிந்து கையெழுத்து இயக்கம் தொடங்கியுள்ளதாக அவ்வை பண்பாட்டு இயக்கத்தினர் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே 17 நூற்றாண்டைச் சேர்ந்த நடுகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேவாரத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் பிரம்பு வெட்டி ஓடை பகுதியில் மேற்கொண்ட ஆய்வில் 5 அடி உயரம், 1.5 அடி அகலம் கொண்ட நடுகல் கண்டுபிடிக்கப்பட்டது. வீரன் ஒருவன் வலது கையில் வாளும் இடது கையில் துப்பாக்கியும் பிடித்துள்ள காட்சி இந்த நடுக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஊர் மக்கள் இந்த நடுக்கல்லை தெய்வமாக வழிபட்டு வருவதாக வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். திருச்செந்தூரில் 2வது நாளாக இன்றும் கடல் உள்வாங்கியது. காலை முதல் 50 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இதனால் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. அதன் மீது ஏறிய சிலர் ஆபத்தை உணராமல் விளையாடியும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மக்களை பாதுகாப்பாக குளிக்கும்படி அங்குள்ள கடற்கரை பணியாளர்கள் அறிவுறுத்தினர். நேற்று கடல் உள்வாங்கிய போது பழமையான சுவர் போன்ற அமைப்பு தென்பட்டது. இதற்கும் கோர்க்கை துறைமுகத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து ஆராய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதி திரட்ட தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள இனிப்பு விற்பனையகத்தில் ஒருநாள் மொய்விருந்து நடத்தப்பட்டது. கடையில் விற்பனையில் கிடைக்கும் தொகை மட்டுமின்றி வாடிக்கையாளர்கள் விருப்பப்பட்டால் தங்களால் முடிந்த தொகையையும் வழங்கும் வகையில் கடை உரிமையாளர் அப்துல் கபீர் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் கடையில் பணிபுரியும் பணியாளர்கள் அனைவரும் தங்களது ஒருநாள் சம்பளத்தை வயநாடு பேரிடர் நிவாரண நிதிக்காக வழங்குவதற்கு முன் வந்துள்ளனர். அதேபோல் கடைக்கு பால் விற்பனை செய்யும் விற்பனையாளர் ஒருநாள் பாலை இலவசமாக தந்துள்ளார். வார விடுமுறையொட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கடற்கரை பகுதி, நாளிக்கிணறு, பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. விருத்தாசலம் பகுதியில் உள்ள அஷ்டலிங்கங்களை நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் கைலாய வாத்தியம் முழங்க ஊர்வலமாக சென்று தரிசனம் செய்தனர். விருத்தகிரீஸ்வரர் கோயிலை சுற்றி பூதாமூர் ஏகநாதர் கோயில், ஆளிச்சிக்குடி, மணவாளநல்லூர் உள்ளிட்ட 8 கிராமங்களில் பழமையான அஷ்டலிங்கங்கள் உள்ளன. ஒரே நேரத்தில் அனைத்து கோயில்களிலும் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். நாகையில் 3வது புத்தக திருவிழாவில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். உரிமையாளரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த நாயின் உரிமையாளருக்கு முதல் பரிசாக 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அரசினர் தொழிற் பயிற்சி நிலையத்தில் கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறை சார்பில் இந்த கண்காட்சி நடைபெற்றது. நாட்டு ரக நாய்கள் உட்பட சுமார் 70 நாய்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் 1 கிலோ கத்திரிக்காய் 8 முதல் 11 ரூபாய் வரையே விலை போவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டி, பொம்மிநாயக்கன்பட்டி, திம்மரசநாயக்கனூர், பாலக்கோம்பை, அனுப்பப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கத்தரிக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கத்தரிக்காய் வரத்து தற்போது அதிகமாக உள்ள நிலையில் மழையால் பிற மாவட்டங்களுக்கு கத்தரிக்காய் அனுப்பப்படுவது குறைந்துள்ளது. மேலும் முகூர்த்த நாட்கள் இல்லாததாலும் கத்தரிக்காய் விலை அடியோடு சரிந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 70 முதல் 80 ரூபாய் வரை ஏலம் போன நிலையில் தற்போது அதன் விலை கடுமையாக சரிந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறையில் மீன்கள் வரத்து குறைந்த நிலையில் மீன்களை ஏலம் எடுக்க சில்லறை மீன் விற்பனையாளர்களும் மீன்களை வாங்க அசைவ பிரியர்களும் அதிக அளவில் குவிந்தனர். மீனவர்களை தாக்கி வலை போன்றவற்றை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்துச் சென்ற சம்பவத்திற்கு பின் குறைந்த எண்ணிக்கையிலேயே மீனவர்கள் மீன்பிடிக்க சென்று வருகின்றனர். நேற்று 10 ஃபைபர் படகுகள் மட்டும் மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் காலையில் இந்த படகுகள் கரை திரும்பின. கரை திரும்பிய படகுகளில் பாறை, பண்ணா, கெண்டை, நண்டு, இறால், நெத்திலி போன்ற மீன்கள் கொண்டு வரப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சேர்வராயன் மலைத்தொடரின் சரபங்கா நதி மற்றும் கால்வாய் பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் டேனிஷ்பேட்டை ஏரி நிரம்பி வழிகிறது. அடுத்தடுத்த ஏரிகளுக்கும் தண்ணீர் செல்வதால் 10 மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது. இதனால் சுற்றுப்புற பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இயற்கை காட்சிகளை ரசித்தபடி சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக சாரல் மழை, மேகமூட்டம் என இதமான காலநிலை நிலவி வருகிறது. விடுமுறை நாள் என்பதால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உதகையில் குவிந்தனர். படகு இல்லத்தில் குழந்தைகளுடன் குடும்பமாக சவாரி செய்து மகிழ்ந்தனர். வார விடுமுறையொட்டி முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கடற்கரை பகுதி, நாழிக்கிணறு, பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அண்ணாமலையார் கோயிலில் ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலம் தொடங்க உள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் நாளை ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலம் தொடங்க உள்ளதை முன்னிட்டும் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். பௌர்ணமி அதிகாலை தொடங்க உள்ளதால் அம்மணி அம்மன் கோபுரம், தேரடி வீதி உள்ளிட்ட இடங்களில் பக்தர்களின் வசதிக்காக நிழற்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் 1 கிலோ கத்தரிக்காய் 8 முதல் 11 ரூபாய் வரையே விலை போவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டி, பொம்மிநாயக்கன்பட்டி, திம்மராசநாயக்கனூர், பாலக்கோம்பை, அனுப்பப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கத்தரிக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கத்தரிக்காய் வரத்து தற்போது அதிகமாக உள்ள நிலையில் மழையால் பிற மாவட்டங்களுக்கு கத்தரிக்காய் அனுப்பப்படுவது குறைந்துள்ளது. மேலும் முகூர்த்த நாட்களும் இல்லாததாலும் கத்தரிக்காய் விலை அடியோடு சரிந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 70 முதல் 80 ரூபாய் வரை இளம் போன நிலையில் தற்போது அதன் விலை கடுமையாக சரிந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருச்சி அருகே காவல்துறையினர் வழங்கியது போல் ரசீது தயாரித்து நிலத்தை பதிவு செய்ய முயற்சித்த வழக்கறிஞர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காணாமல் போன பத்திரத்திற்காக நாவல்பட்டு காவல்துறையினர் வழங்கியது போல் போலி ரசீது தயாரித்து மணச்சநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நிலத்தை பதிவு செய்ய முயற்சி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் வழக்கறிஞர்கள் காமராஜ், கிருஷ்ணகுமார் ஆகியோரையும், ஜெகநாதன், சாந்தி ஆகியோரையும் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கொள்ளிடமாற்றில் சட்டவிரோதமாக மணலள்ளியவர்களை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். கொள்ளிடமாற்றில் விளாங்குடி பகுதியில் 2 சக்கர வாகனத்தில் சாக்குப்பைகளில் மணலள்ளி சென்று கொண்டிருந்தவர்களை விளாங்குடி கிராம மக்கள் மடக்கி பிடித்தனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து மணலள்ளிய சாக்குப்பைகளை தீயிட்டு பொதுமக்கள் கொளுத்தினர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டதற்கு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி சுற்றுவட்டார பகுதிகளில் மரிக்கொழுந்து விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். அழகர் நாயக்கன்பட்டி, டி சிந்தலைச்சேரி, பொம்மி நாயக்கன்பட்டி, டி தருமத்துப்பட்டி போன்ற பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் மரிக்கொழுந்து விவசாயம் நடைபெற்று வருகிறது. நடவு செய்து 35 நாட்களில் அறுவடை செய்யப்படும் மரிக்கொழுந்து திரவியம் தயாரிக்கும் ஆலைகளுக்கு அனுப்பப்படுகிறது. விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் அறுவடை பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மரிக்கொழுந்து கடந்த ஆண்டு 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது அதன் விலை 70 ரூபாயாக அதிகரித்துள்ளது.
தமிழகத்தில் பெரிய ஊராட்சி ஒன்றியங்களை பிரித்து புதிய ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்க வேண்டும் என பொள்ளாச்சியில் நடைபெற்ற ஊராட்சி ஒன்றிய பணியாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கனவு இல்ல திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் போன்ற சிறப்பு திட்டங்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடங்கள் மற்றும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கொடைக்கானல் கரடிச்சோலை அருவி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த இளைஞர்களுக்கு வனத்துறையினர் அபராதம் விதித்தனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுற்றுலா பயணிகள் செல்லும் இடமாக கரடிச்சோலை அருவி பகுதி இருந்து வந்தது. காட்டெருமைகளின் வாழ்விடமாக மாறியதால் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்தது. இந்நிலையில் திண்டுக்கல்லிலிருந்து சுற்றுலா வந்த 14 இளைஞர்கள் இந்த பகுதிக்குள் நுழைந்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து அவர்களை வெளியேற்றி தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சேலத்தில் ஜெயின் சமூகத்தினரின் கோயிலின் பூட்டை உடைத்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி ஆபரணங்கள் திருடப்பட்டுள்ளன. செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள கோயிலை திறப்பதற்காக ஊழியர்கள் சென்றுள்ளனர். அப்போது கோயிலின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் சாமிக்கு அணிவிக்கப்பட்டிருந்த வெள்ளி ஆபரணங்கள் உட்பட சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடப்பட்டது தெரியவந்தது. குடியிருப்புகள் அதிகம் நிறைந்துள்ள பகுதியில் நடந்த கொள்ளை குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் போடி அருகே 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நடுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேவாரத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் பிரம்புவெட்டி ஓடை பகுதியில் மேற்கொண்ட ஆய்வில் 5 அடி உயரம், 1.5 அடி அகலம் கொண்ட நடுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. வீரன் ஒருவன் வலது கையில் வாளும் இடது கையில் துப்பாக்கியும் பிடித்து உள்ள காட்சி இந்த நடுக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஊர் மக்கள் இந்த நடுக்கல்லை தெய்வமாக வழிபட்டு வருவதாக வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். விருத்தாசலம் பகுதியில் உள்ள அஷ்டலிங்கங்களை நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் கைலாய வாத்தியம் முழங்க ஊர்வலமாக சென்று தரிசனம் செய்தனர். விருத்தகிரீஸ்வரர் கோயிலை சுற்றி ஊதாமூர், ஏகநாதர் கோயில், ஆளிச்சக்குடி, மணவாளநல்லூர் உள்ளிட்ட 8 கிராமங்களில் பழமையான அஷ்டலிங்கங்கள் உள்ளன. ஒரே நேரத்தில் அனைத்து கோவில்களிலும் திருவாசகம் முன்னேறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த சிவனடியார்கள் கலந்து கொண்டனர்.